ரஜோஜுஷே ஜன்மனி சத்தவருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய ஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமக ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம அந்த இதோடு நிறு நிறுத்தினோம் நளினி சண்ட பரிமலக அது வரைக்கும் நிறுத்தினோம் அதாவது அந்த ஆமாம் அந்த இது வந்து அந்த பக்ஷி வைஷம்பாயனர் வந்து அந்த வைஷம்பாயனன் வந்து ரொம்ப தாகத்தோடு இருக்குது அதனால் அது வந்து அந்த இதை நோக்கி pointing இருக்கு சரோவரத்தை நோக்கிண்டு போயி போயிண்ட் இருக்கு அந்த வைசம்பாயனர் அதுக்கு அப்புறம் என்னங்கறத படிங்க படிக்கிறல நீங்கோ பிரேமா கே நான் படிங்க திவசस्य அத என்ன? ஸோ வந்து திவசஸ்யா இப்போ வந்து காலை கால கால வேலை அதனால் வந்து இப்படி வந்து ஒரு கஷ்டங்கிறது இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியனுடைய தாபம் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இந்த டைமில் அதனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலமையானது இருக்குது திவசசியச்ச இயம் கஷ்டா தஷா வர்த்ததே சரியா ஏன் அந்த கஷ்டங்கிறது எதனாலங்கிறது அடுத்த வரியில சொல்றாரு ம் తతహి రవిహి అంబరతలం మధ్యవర్తి పురంతం ఆతపన ఆ ఆతపం అలగరవతం నికరమిబ వికరతి కరైహి అది అది ఉపజనయతి సరే సంతప్త పాసు

அனல நிகரமிவ நிகரம் விகிரதி கரைகி அதாவது ரவிஹி ரவிகிங்கிறது இந்த சூரியனானது ஆகாசத்தினுடைய அம்பரம்ங்கிறது ஆகாசம் அதனுடைய மத்திய தளத்துல இருந்துண்டு அதாவது மத்திய ஒரு இது அது பேர் என்ன அந்த டியூரிங் த டே அந்த மத்தியில ஆகாசத்தினுடைய மத்தியில வந்து சூரியன் வந்துடுத்து வந்துட்டும் ஸ்புரந்தம் ஆதபம் அனவரதம் அதாவது பயங்கரமான ஒரு ஆதபத்தை கொடுக்கறது அது அந்த சூரியனானது ஆகாசத்தினுடைய மத்தியில் இருக்கிற சூரியன் அதனால் என்ன ஆறுது அப்படின்னா அந்த சூரியன் ஆகாஷ மத்தியத்தில் இருக்கிறதுனால அதனுடைய கிரண ஜாலங்கள் அதுலேருந்து வந்து அனவரத்தம் அப்படின்னா இடைவிடாமல் அனல தூளி அந்த அக்னியினுடைய அந்த ஜுவாலை அந்த தூளிங்கிறது தூஷின்னு அர்த்தம் இன் ஜென்ரல் இங்கே வந்து அக்னியினுடைய அக்னிக்கு வந்து என்ன ஒரு என்ன ஒரு தாப்பம் எந்த அந்த அக்னியினுடைய கணிக்கான்னு போட்டிருக்கார் கணிக்கா சமுதாயம் இவ அந்த அக்னியினுடைய அந்த தாபம் போல அந்த நிகரம் அந்த தூளி நிக்கரம் இவ கரைகி விகர விக்கிரதி சூ ரவி கரைகி விகிரதி ரவியானது தன்னுடைய கரங்கள் கரங்கள்ங்கிறது ரவி ரவிக்கு கரங்கள் எது அதனுடைய கிரணங்கள் அந்த கிரணங்களினால் இந்த மாதிரி விகிரதி அப்படின்னா இது அர்த்தம் க்ஷிபத்தின்னு அர்த்தம் எதை வந்து க்ஷிபதி இந்த ஆத்தப்பம் இந்த தாபத்தை இடைவிடாமல் அப்படியே கொதிக்கின்ற அல அந்த அனலம் அந்த அந்த அக்னி ஜுவால போல் இருக்கின்ற அந்த சூரியன் தன்னுடைய கிரணங்களினால் விகிரதி சரியா அப்படியே மத்தியவர்த்தி ஆகாசத்தினுடைய மத்தியில் இருக்கிறதுனால தாபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மத்தியான வேலைன்னு வச்சுக்கோங்க அதுல அந்த டைம்ல வந்து அக்னியினுடைய ஜுவாலம் போல பயங்கரமாக பிரகாஷிக்கொஞ்சு பிரகாசிச்சு கொண்டிருக்கின்ற சூரியன் தன்னுடைய கரைகி கரைஹிங்கிறது இந்த இடத்துல அதனுடைய கிரணங்கள் அந்த கரைகி விக்கிரதி இதை கஷிபதி அப்படின்னா இந்த அக்னி ஜுவாலையே கட்சிபதி இந்த அப்படி ஒரு தாப்பத்தை விஸ்தாரமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா கிரதி விக்கிரதிங்கிறது வி ப்ளஸ் கிருங்கிறது அங்கே உங்களுக்கு தாத்து கணங்கள் அது சரியா க்ஷேபனார்த்தே கிரதி கிரதகா கிரந்தின்னு வரும் லிட்டு வந்து சக்காரன்னு வந்துடும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டாவது வந்து அதிகம் த்ரிஷாம் த்ரிஷம் உபஜனய மேலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தாபத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் எல்லாருக்கும் அந்த ஒரு தாகத்தை த்ரிஷாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாகம் பிபாசா அந்த ஜலத்தை இப்போ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அது வந்து ரொம்ப அதிகம் உபஜனயதி ரொம்ப ஜாஸ்தி வந்து இந்த இந்த ரவிகி உபஜனயதி இந்த சூரியனானவன் அதை உண்டாக்கிறான் தாபத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் மேலும் என்ன சந்தப்த பாம்சு பட்டல துர்கமா பூமு பூஹூ அதாவது நன்றாக கொதிக்கப்பட்ட அதாவது காட்டில் அப்படியே வந்து கொதிச்சுட்டு இருக்கு அந்த சூரியனுடைய தாபம் வந்து பூமியை வந்து தவிக்க வைக்கிறது அப்படி சந்தப்த பாம்சு பாம்சுங்கிறது உங்களுக்கு வந்து அந்த அங்க இருக்கிற அந்த மணல் அதனுடைய பட்டல துர்க்கமா பூமு பூஹூ அதுல அந்த இடத்துல அப்படி அப்படி தாபத்தினால கொதிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால் அங்க வந்து என்ன அப்படின்னா அந்த தூலியனுடைய சமூகத்தினால் துர்கமா பூஹு அதாவது துக்கேன கந்தும் அங்கே சக்கியா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு போகிறதுங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து என்னென்னா கந்தும் அயோக்கியா அங்கே அந்த இடம் வந்து கால் வைக்கிறதுக்கு உச்சிதமான பிளேஸ் கிடையாது பிகாஸ் சூரியனுடைய தாப்பங்கிறது அந்த இடத்த அப்படி ஒரு தகிச்சுன் இருக்கிற காரணத்தினால் தூலியினுடைய சமூகம் பூரா அங்கே இருக்குது அதில் அந்த தூபம் சூரியனுடைய அந்த தூபமானது வந்து விழறதுனால குதிச்சுருக்கு பூமி அங்க வந்து கால் வைக்கிறதுங்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரபல பிபாச அவசன்னானி கந்தும் அல்பமபி மே ந அலம் அங்ககானி பிரபலம் அப்படின்னா ரொம்ப பிபாச அவசன்னானின்னா தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு ஆசை அதனால அந்த அந்த அதோடு இருக்கின்ற அ அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அங்ககாணியுமே கந்தும் அல்பி அலம் அந்த அலம் அதாவது என்னுடைய அங்கங்கள் அந்த ஜலபான ஒரு அபிலாஷம் இருக்குது அதை அவைகளினால் அந்த தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அவசன்னானி மே அங்ககானி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் அவைகள் அல்பமபி கந்தும் ந அலம் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பை வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து சக்தி இல்லை உடம்புல அவ்வளோ வந்து ஏன்னா ஏற்கனவே நான் வந்து மேலேந்து விழப்பட்டேன் அப்பாவோட இருந்து உட்காந்துருந்து அந்த பர்ணத்து மேலே விழுந்தேன் பர்ணத்து மேலே விழுந்தால் கூட ஆஸ் அ பக்ஷி என்னுடைய சரீரமானது அதெல்லாம் தாங்காது ஆடட் டு தட் சூரியனுடைய தாபம் அங்கே வந்து இருக்கு அந்த பூமியை அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கு இதெல்லாம் சேர்ந்து இன்னும் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பிபாசா வேற இருக்குது தண்ணி குடிக்கணுங்கிற அந்த தாகம் வேற இருக்குது இது எல்லாமே இட்ஸ் புல்லிங் மீ பேக் என்னால் ஒரு ஸ்டெப்பு வந்து ஃபார்வர்டு வைக்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறது

மே மரணம் உபபாதையே அதான் சோ அப்பிரபு அஸ்மி ஆத்மனஹ ஆத்மனஹ அப்படிங்கிறது இந்த தேகத்தையும் இந்திரியத்தையும் வச்சுருக்கிற இந்த அதோடு இருக்கின்ற இந்த ஆத்மா சரியா அப்ரபு அஸ்மி ஆத்மனக ஆத்மனக அப்படிங்கிறதுல இந்த தேகேந்திரிய சமுதாயசிய அப்ரபு அஸ்மி அப்படின்னா அதை வந்து சரியாக லீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து இது இல்லை சக்தி இல்லை இப்போது நான் வந்து ஐஎம் நாட் ஏபிள் டு கீப் ஸ்டெப் அஹெட் அப்படின்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் மை பாடின்னு அர்த்தம் அப்ரபு அஸ்மி ஆத்மநக அப்படின்னா என்னுடைய அந்த இப்போ தேகத்தையும் இந்த இந்திரியத்தோடு இருக்கின்ற இந்த ஆத்மா இதுலேயே வந்து தேகம் இந்திரியம் ஆத்மா தனின்னு பிரிச்சு காமிக்கிற ஒரு கவி ஸோ வந்து அந்த தேகேந்திரிய சமுதாயஸிய அந்த தேகத்தையும் இந்திரியத்தையும் தாங்கி கொண்டு இருக்கின்ற அதோடு இருக்கின்ற இந்த ஆத்மநக அப்ரபு அஸ்மி நான் வந்து சுவாமியாக இல்லை அப்படின்னா என்னென்னா ஐம் அனேபிள் டு கண்ட்ரோல் மை ஓன் செல்ஃப் பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ டயர்டாக போயிட்டேன் நான் ஓகேவா அதுக்கப்புறம் சீததி மே ஹிருதயம் என்னோட என்னோட மனசானது ஹிருதயம் சித்தமானது சீத சீததி ரொம்ப கித்தியத்தை ரொம்ப கவலையில நான் வந்து இருக்கேன் அதாவது சரீரத்தினால ஒரு கிளேசம் ஒன்று வச்சுட்டு இருக்கேன் அதை விட மன அதை விட ஜாஸ்தி ஸோ வந்து சரீரத்துக்கு கொஞ்சம் வந்து நடக்க முடியல தாகம் எடுக்கிறது பசிக்கிறது அப்படின்னு இருந்தா கூட மனசுல ஒரு உத்வேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இங்கே அது வரைக்கும் போனோம் அப்படின்னா எப்படியாவது போயிடுவோம் இங்கே மனசும் அதுக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கு சரீரமும் அதுக்கு வந்து இடம் கொடுக்கல சரீரமும் இடம் கொடுக்கல மனசும் வந்து அந்த சரீரத்து வழியாக தான் போகுது அதுக்கு ஏன்னா மனமும் கிளேசத்துல உள்ளாகும் சீத்தத்தையும் மேஹயம் அதோட அதோடய சித்தமும் வந்து வருத்தத்தில் தள்ளப்பட்ட காரணத்தினால் மனோபலமும் இல்லை சரீரபலமும் இல்லை அதுக்கு அதனால் ரொம்பவே ஒரு இந்த ஸ்டேஜில் அது இருக்குது மேலும் அந்த காரத்தாம் உபயாத்தி சக்ஷு உபயாத்தி பிராப்னோத்தி சக்ஷுஹு அதாவது அந்த காரத்தம்னா அப்படியே வந்து ஒரு பிளாக் அவுட் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்கிறா தெரியுமா எனக்கு என்ன பண்ணுறது அந்த க்ஷணத்தில் தெரியலன்னு இப்போ வந்து இன்னும் ஆடட் டு தட் இங்கே வந்து பிளாக் அவுட்டுங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு மைண்டு ஸோ பிளாக் அவுட்டுங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு மைண்டு சரீரத்துக்கு வந்து அந்த சக்ஷுஸ் ஆனது அந்த வெயிலில் தலை சுற்றி இருண்டு போய்ட்டோனுமோ கண்ணும் இருண்டு போச்சு அதுக்கு ஸோ ரெண்டுமே சொல்லிக்கலாம் சரியா அப்படி இருக்கின்ற அந்தகாரதாம் உபயாத்தி சக்ஷு அதுக்கப்புறம் அபிநாம கலக விதிகி அனிச்சதோபி மரணம் அத்தியவ இப்போ அப்படிங்கிறது அந்த 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 கலக அந்த துஷ்டனான அந்த விதி இருக்கு பாருங்கோ என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டுருது அது வந்து விதிவசாத்து தானே நம்ம ஆயிரம் வந்து சொன்னாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு நம்ம எல்லாரும் புலம்புவோம் அட் த எண்ட் ஆஃப் த டே அது நம்மளுடைய ஃபேட்டு நம்ம அனுபவிச்சு தான் ஆனோங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா அந்த கலக விதி அந்த பொல்ல கெட்டதான அந்த விதியானது ஃபேட்டானது அனிச்சதோ அப்பி அப்படின்னா என்னை வந்து அது சாகடிக்கணும்னு விரும்பல விரும்பலை அந்த விதி வந்து நினச்சிருந்தது அப்படின்னா அதனுடைய இஷ்டத்துக்கு உட்ப உட்பட்டு இருந்தது நான் என்னுடைய மரணம் மேலேருந்து விழும்போதே நான் செத்து போயிருக்கணும் ஏன்னா நான் வந்து கிளி கிடையாது குட்டி குஞ்சு எங்க அப்பாவினுடைய அந்த விங்ஸுக்குள்ளே ஒழிஞ்சுண்டு நான் வந்து விழுந்தேன் அந்த ஒரு ஹைட்டுல இருந்து என் என் சரீரத்துக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது அப்படி இருந்த பொழுதிலும் நான் ஸ்டில் ஐம் அலை அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு இன்னும் அந்த போகிற காலங்கிறது வரல விதி வந்து என்னுடைய டெத்தை வந்து விரும்பலை எங்கள் அப்பாவோட டெத்தை தான் விரும்புதே தவிர டெத்தை விரும்பலை அப்படி இருக்கிற கலக விதி இந்த கெட்டதான இந்த விதியானது துஷ்டக விதி அனிச்சதோ அப்பயுமே மரணம் அத்தியவாதையே இப்போ நான் எனக்கு இருக்கிற சரீரஸ்திதியில் விதி விரும்புகிறதோ விரும்பலையோ எனக்கு மரணமானது உபபாதையே அடைந்து விடுமோ இப்பயே இப்பயே கொடுத்துடுமோ அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறது சரியா ஏவம் சிந்தையே மயி தஸ்மாசூரவர்த்தினி தபோவனே ஜி நாம மகா தபா முனிஹி பிரதிவசதி இத்தேவம் சிந்தையத்தேவ இந்த மாதிரி யோசித்துக் கொண்டு இருக்கின்ற தருணத்திலேயே தஸ்மாத்து சரசக அந்த சரசிலிருந்து அதி தூரவர்த்தினி ரொம்ப தூரத்தில் இல்லாத ஒரு தபோவனே ஒரு தபோவனத்தில் ஜாவாலிர் நாம ஜாபாலிர் என்று உள்ள ஒரு முனிஹி பிரதி வசதிம ஒரு முனியானவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அந்த ஜபாலி முனிவரனுடைய தனைய புத்தனானுமார ஹாரீதன் பெயருள்ள ஒரு முனிகுமாரகன் சனத்குமார போல சர்வ அவதாதன் சேதாகா அதாவது எல்லா வித்தியைகளும் அவதாத்தம்னா சுத்தம் சுத்தம் சித்தம் எஸ் ஏ சதா அதாவது எல்லா நிகில வித்யா நிகில வித்யா நிர்மல மனாகா எல்லா வித்தியையும் கத்து படித்த ஆஹ் காரணத்தினால எல்லாத்தையும் அறிஞ்சின்றிருந்த காரணத்தினால் சுத்தமான ஒரு சேத்தஸு ஒரு சித்தத்தை சித்தவருத்தியோட இருக்கின்ற

இன்னும் தபோதன தபஸ் செய்கின்ற அந்த குமாரர்களோடு கூட அவர்களினால் அனுகமியமான தொடரப்பட்டவராக தேனைவ பதா அதே அந்த வழியினாலேயே திவித்தீய இவ பகவான் விபாவசு அதிதேஜஸ்வித தயா தேஜஸ்விதையா துர்நீரீட்ச மூர்த்தி சோ அந்த முன்னூறு அதே அந்த வழியிலேயே இவ விபாவசுகு அப்படிங்கிறது உங்களுக்கு அக்னி அந்த அக்னி பகவானை போல் இன்னொரு அக்னி பகவானை போல சாட்சாத் அக்னி பகவானே அங்கே வந்த மாதிரி அவரை போல அதி தேஜஸ்விதையா அக்னி பகவானுக்கு எந்த ஒரு என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த ஒரு தேஜஸ்வினா தேஜஸோடு இருக்கின்ற காரணத்தினால் துர்நிரீக்ஷிய மூர்த்தி அவரை வந்து சடார்ன்னு பார்க்க முடியல அவர் வந்து அவ்வளோ வந்து ஒரு பிரகாசத்தோட ஒரு ஜாஜ்வல்யமாக இருக்கின்ற ஒரு ஒரு ஆக் அதுக்குன்னு பக்கத்தில் லைட் இருக்கிற மாதிரி இல்லை முந்தின வரியில என்ன போட்டிருக்கார் சாக்ஷாத் அவர் வந்து முனிக்குமார்காக சனத்குமாரை போட்டிருக்கார் சோ அந்த சர்வ வித்யா அவதாத் அவதாத்த சேத்தகா சேத்தக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து எல்லா ஞானத்தையும் அடைந்த காரணத்தினால் ஒரு சுத்த மனசோட இருக்கின்ற காரணத்தினாலும் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுன்ற படிச்சு கத்துருந்த காரணத்தினால என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தேஜஸ்ஸுங்கிறது உடம்புல இருக்கு சரீரத்துல இருக்கு அந்த சாட்சாத் அந்த தேஜஸ்ஸுங்கிறது எந்த அளவுக்கு அந்த தேஜஸ் அப்படின்னா விபாவசுகு விபாவசுஹு அதி தேஜஸ்விதையா எப்படி வந்து பகவான் விபாவசுகு அந்த அக்னியானவர் அக்னி தேவரை போல அக்னி தேவருக்கு என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த தேஜஸோட இருக்கின்ற காரணத்தினால் துர்நிரீக்ஷ மூர்த்தி அவருக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து சடார் பார்க்க முடியல அப்படிப்பட்ட அவர் அங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம் அந்த வழியிலும் வந்துட்டு இருந்தார் மேலே எப்படி வந்து ஒரு சூரியன் அந்த சூரிய மண்டலத்திலேந்து வந்துட்டு இருக்கிற அந்த சூரியனை போல இவர் இருந்தார் சூரியன் வந்து எப்படி உதிக்கும் போது ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூரிய மண்டலத்திலேருந்து வந்தவர் போல இவர் இருக்கார் அதுக்கப்புறம் தட்டி ர அவயவக அவருடைய அவயவங்கள் அவருடைய சரீரம் இருக்கு பாருங்க அந்த அங்கங்கள் அவைகள் வந்து என்ன அப்படின்னா தட்டித்த அவயவக வித்யுத் தட்டித்துங்கிறது மின்னல் அந்த மின்னலை போல ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற அவயவத்தோடு இருக்கிறவர் சரியா உம் அதான் அது இவ எல்லாம் அதுக்கப்புறம் இவ தப்த கணக்க திரவேண இவை அப்படியே தங்கத்தை உருக்கி திரவங்கிறது திருப்பியும் அந்த ஃப்ளூயிட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த கணக்கம் கோல்டு தப்தம்னா நல்ல எரிக்கப்பட்ட அதாவது சூடாக்கப்பட்ட தப்த கணக்க திரவேண இவ பகி உபலிப்த மூர்த்தி அந்த அந்த கணக்க திரவத்தினால் பூசப்பட்ட உபலிப்தம்னா லேபனம்னாலே பேஸ்ட் உங்களுக்கு உபலிப்தம்னா அந்த கோல்டு பேஸ்ட் தடவப்பட்ட ஒரு மூர்த்தி அப்படி இருக்கிறவர் அவதாதையா தேகப்பிரபையா ஸ்குரந்தியா சபால ஆதபம் இவ திவசம் சதாவானல சதாவானலம் சதாவானலம் இவம் வனம் உபதர்ஷயன்

சரி அது வரைக்கும் இருக்கட்டும் ஸோ வந்து என்ன ஸ்புரந்தியா ச ச பால ஆதபம் இவ இவ திவசம் தாவானலம் வனம் உபர்த உபதர்ஷயன்னு ஸோ அவர் என்ன அப்படின்னா ஸ்புரந்தியா நன்னா வந்து பிரகாசிச்சுருக்கிற எது எதனால அப்படின்னா பிஷங்காவதாத்தையா பிஷங்கா அப்படின்னா பீத்தாகா அவதாத்தானா வெள்ளையா தவளா அப்படி இருக்கின்ற பிரபயா அந்த தேகத்தினுடைய காந்தியினால் ச பாலா தபம் பாலா தபம் அந்த அப்போதான் வந்து ஒரு ஒரு உதித்த சூரியன் அந்த சூரியன் வாழை அதோடு இருக்கின்றவரை போல திவசம் இந்த தினத்தில் சதா ச தான தாவன் தாவானலம் அதாவது அந்த தாவானலம்ங்கிறது ஒரு ஹவ்ய வன்னி அதோடு இருக்கின்ற வனம் அந்த கானனம் உபதர்ஷ எண்ணு பிரகட்ட எண்ணு அதாவது அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஏன்னா அவர் வந்து உத்தியதக திவசகர மண்டலாத்து உத்கீர்ணக இவன்னு முன்னாடி சொன்னார் அண்ட் அதுக்கு முன்னாடியில் வந்து சாக்ஷாத் அக்னிக்கு என்ன தேஜஸோ அந்த மாதிரி ஒரு தேஜஸ்ன்னு சொன்னார் ஸோ அப்படி இருக்கின்றதுனால ரொம்ப மஞ்சளாகவும் அப்புறம் மஞ்சளும் வெள்ளையும் கலந்ததுமான ஒரு தேகப்பிரபா அந்த பிரபயா ஸ்புரந்தியா அதோடு இருக்கவர் அவர் மேலும் எப்படி இருக்கார் ச பால ஆத் ச பால ஆத்தபம் இவ அந்த இளஞ்சூரியன் போல இருக்கார் இருக்கின்ற அந்த அந்த திவசம் அந்த டியூரிங் த டேல என்ன அப்படின்னா அந்த அந்த தினத்தை ச தாவாநலம் இவ வனம் உபதர்ஷயன்னு என்ன தாவானலமே அந்த வந்து அந்த வனத்தில் வந்து பிரகட்டனம் பண்றது போல இருந்தது அப்படி வந்து ஒரு காட்சியை அளித்தார் அவர் மேலும் என்ன உத்தப்த லோக லோகினாம் அநேக தீர்த்த அபிஷேக பூதானாம் அம்ச ஸ்தல அவலம்பினாம் ஜட்டானாம் நிகரேன உபேதக அதாவது உத்தப்தம் லோகம்னால் அவங்களுக்கு இரும்பு நல்ல காய்ச்சப்பட்டு காய்க்கப்பட்ட இரும்பு அந்த அந்த இரும்பினுடைய லோகினி அப்படின்னா அதனுடைய அந்த லோகவத்து வர்ணம் அதுக்கு என்ன ஒரு வரணமோ அது போல லோகினி அநேக தீர்த்த அபிஷேக பூத்தானாம் பலவிதமான தீர்த்த ஸ்தானம் பண் பண்ண காரணத்தினால் நல்ல பூத்தம் அப்படின்னா நல்ல புண்ணியம் பெற்ற ஆறு புனிதம் அடைந்த அந்த அம்ச அவ நீ அல்ல அந்த ஜட்டா போகிறது அவருடைய அம்சம் புஜம் பிரதேசம் வரைக்கும் தொங்கின் இருக்கிற அந்த ஜட்டாநாம் அம்சஸ்தல அவலம்பினீனாம் நாம் ஜட்டானாம் அம்சம்னா புஜம் அந்த ஸ்தலம்னா ना அது வரைக்கும் அவலம்பினினா தொங்கி தொங்கி கொண்டிருக்கிற வகையுடைய அந்த ஜடானாம் நிகரேண உபேதः அவர் அந்த ஜட முடியோட நிகரம்னா சமுதாயம் அதோடு உபேதः युक्तः सहहारितः சரியா அதுக்கப்புறம் மேல மேலே ஸ்தம்பిత நன்றாக கட்டப்பட்ட శిఖాклаபம் அவருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு

இந்த கபட்ட வட்டு இந்த மாதிரி ஒரு கபட்ட வேஷத்தை போட்டுண்டு ஒரு ஒரு வட்டுனா ஒரு பிரம்மச்சாரி கபட்டம்னா ஒரு வியாஜேன கபட்ட ஒரு அந்த வேஷத்தை தரிச்சுண்டு வந்தது போல் இருக்கிறது இவரை பார்த்தா சரியா அதுக்கப்புறம் இங்கே இங்க ஒரே கேள்வி கேட்கலாமா ம் சொல்லு இந்த என்னோட புஸ்தகத்துல வந்து காண்டவன்க்கு திரு தான் இருக்கணும் இல்லையா எனக்கும் தான் இருக்கு

விராஜமான தபோவன அனுகாரினா அதாவது தபோவனத்தினுடைய அந்த யா தேவதா அவளுடைய அந்த நூபுறம் அந்த நூபுறத்தை நூபுறத்தினுடைய அனுகாரினா அப்படின்னா நூப்புறத்தை பின்பற்றுவது போல தர்ம சாசன கடகேன அந்த தர்மத்தை விதி நிஷேத ரூபமான தர்மத்தினுடைய சாசனம் அந்த ஆக்ஞியா அதனுடைய ஒரு கட்டக்கம் வலயம் அதாவது அதை போட்டுருக்கிற மாதிரி தக்ஷிண ஸ்ரவண அவலம்பினா தக்ஷிண ஸ்ரவணம் அப்படிங்கிறது அவருடைய ரைட்டு இயரில் போட்டுகிட்டு என்ன விராஜமானக என்னென்னா ஸ்பாட்டிக்கேன அக்ஷவலையேன ஒரு ஒரு ஸ்பாட்டிக்கத்தினால ஆக்கப்பட்ட ஒரு அக்ஷமாலிகா அது அவருடைய காதில் இருக்குது அப்படி இருக்கின்ற அந்த ஆரிதர் சரியா அப்புறம் சகல விஷய உபபோக அர்த்தம் ிசத்தியேன இவ்ம திரிபுன்றகேன அலங்கிருத்தக ஆஹ் மேலும் என்ன அப்படின்னா அவர் நெத்தில வந்து விபூதி பூசின் இருக்கார் அது வந்து மூணு வரியில இருக்கு அந்த மூணு லைன் அந்த விபூதிங்கிறது அந்த அந்த விபூதிங்கிறது எதை வந்து குறிக்கிறது அப்படின்னா திரிசத்தேன அப்படிங்கிறது திரையாணாம் சத்தியானாம் சமாஹார அதாவது மானசிக்கம் வாச்சிக்கம் காகிக லக்ஷண ரூபக அப்படி இருக்கின்ற அந்த பஸ்ம திரிபுண்டகேன அந்த திரிபூதி விபூதி த்ரீ திலக்கேன லாட்டப்பட்டகே அலங்கிருத்தக அவருடைய லலாட்டமானது ஃபோர்ஹெட் ஆனது நெத்தியானது அலங்காரம் பண்ணப்பட்டது சகல விஷய உபபோக நிவத்தியர்த்தம் எல்லா விஷயங்கள் சகலாக ஏ விஷயாக உபோ உபபோஜ்யம் என்ன பதார்த்தமோ அவைகளினுடைய எல்லாத்தையும் அதுலேருந்து விடுபட வேண்டும்ங்கிற என்ற எண்ணத்தில் உபபாதி அதன அதுக்கோசரம் ரசிக்கப்பட்ட அந்த திரிசக்தியேன அப்படிங்கிறது தான் அந்த சொன்னேன் இப்போ திரையாணம் மானசிக்கம் வாச்சிக்கம் காகிக்க லட்சண ரூபக தேனை இவ போல இந்த பஸ்ம திரிபுண்டகேன இந்த விபூதி திரிக்கேன அலங்கிருத்த சக ஹாரித சரியா அதுக்கப்புறம் బలాకా స్వర్గమార్గమివ దర్శయత సతతం ఉణ స్ఫటికమణి కమలూనా அத்யாசித ஆ ஸ்பட்டிகமணி கமண்டுலான கமண்ட் கமண்டலுனா அத்தியாசிதா அத்தியாசித வாமகரதலக இவருடைய லெஃப்ட் ஹேண்டு எதை எதை வச்சுட்டு இருக்காருன்னா கமண்டலுத்தை வச்சுட்டு இருக்காரு ஸோ கமண்டலுவை வைக்கப்பட்ட அந்த வாமகரதலம் லெஃப்ட் ஹேண்டு அந்த கமண்டுலுவானது ஸ்மட்டிகமணியினால் ஆக்கப்பட்டது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்வர்க்க மார்க்கம் சததம் உத்கிரீவேன ஸ்வர்க்க மார்க்கம் தர்ஷயதா இவ எப்பவுமே அந்த கமண்டுலுனுடைய அந்த அப்பர் பார்ட்டு மேலே தானே பார்க்கும் அதனால் ஸ்வர்க்கத்தை காண்பிப்பது போல் எப்பொழுதும் அந்த கழுத்தை மேல்நோக்கு வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கமண்டுலுனா அத்தியாசித வாமகரத்தலக அது மேலும் எப்படி அப்படின்னா ககன கமன உன்முக பலாகா அனுகாரினா ஆகாஷத்தில் பறந்து கொண்டிருக்கிற கவன உண்முக மேலே பறக்கின்ற அந்த பலாக பக்ஷிகளை அனுகாரம் பண்ணுவது போல அவைகள் எப்படி தன்னுடைய முகத்தை இப்படி மேலே வச்சுட்டு பறக்குமோ அதுபோல ஸ்வர்க்க மார்க்கம் தர்ஷயதா இவ அந்த ஸ்வர்க்க மார்க்கத்தை காண்பிப்பது போல சததம் உத்க சததம் உத்கீர் சததம் உத்கிரீவேன எப்பொழுதும் மேலே செலுத்தப்பட்ட அந்த கழுத்தோடு இருக்கின்ற அந்த கமண்டலுனா அத்தியாசித வாமகரதல அதோடு இருக்கின்ற வாமகரதலம் அப்படி அதை வச்சுருக்கார் அவர் தேச அவலம்பினா கிருஷ்ண அஜினேன நீலபாண்டு பாசா தபா நிபீதேன அந்தமபடலேன இவ பரீத மேலும் என்ன ஸ்கந்த அவதேச அவலம்பினா அவருடைய ஸ்கந்த பிரதேசத்துல என்ன போட்டு இருக்காருன்னா கிருஷ்ணாஜினா மாந்தோல் அதன் அதனுடைய நீல பாண்டு பாசா அதனுடைய அந்த நீலம் மற்றும் வெள்ளை அதனுடைய ஒரு பாசா ஒரு ஒளியினால் அது வந்து எப்படி காணப்ப எப்படி தோன்றது அது பார்த்தா அப்படின்னா தபஸ்திருஷ்ணா நிபதித்தேன அந்தர் நிஷ்பதா தூம பட்டலேன இவ பரீத்த தபஸ்திருஷ்ணா தான் வந்து த இன்ட்ரெஸ்ட் ஹீ ஹாஸ் டுவர்ட்ஸ் அந்த யாகம் யக்ஞம் எல்லாம் அந்த தபஸ் திருஷ்ணா அந்த தபஸ்ல ஈடுபட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் அதனால் அந்த தபோமே பவது அந்த தப திருஷ்ணா தயா நிபீதேன அதை வந்து நிகிரணம் பண்ணுற காரணத்தினால் அந்த நிஷ்பதா தன்னுடைய அபியந்தராத்து நிஷ்பர பதத்தா அப்படின்னா உள்ளிருந்து வெளிவந்த தூம பாட்டலேன இவ அந்த தூம சமுதாயத்தினால் அவருடைய ஸ்கந்த பிரதேசம் அந்த அம்சஸ்தலமானது அந்த மாதிரி ஒரு நீளங்கிறது இந்த இடத்துல கருப்பு எல்லாமே வச்சுக்கலாம் அந்த ஷாமம் அப்புறம் ஸ்வேதம் அந்த ரெண்டு வர்ணத்தோட அவருடைய சரீரம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு மூர்த்தியோட சரீரம் பூரா பரீத மூர்த்திகி அப்படின்னா வியாப்தா மூர்த்திகி அந்த எப்போ பார்த்தாலும் அந்த தபஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கின்ற காரணத்தினால் அந்த தூம பட்டலம் வந்து அவருடைய உடம்பு பூரா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அவர் வந்து அந்த கிருஷ்ணாஜியை போட்டுட்டு போறார் மேலே அதனுடைய வர்ணம் வந்து நீல ஸ்வேதமாக இருக்கு பட் அது வந்து வர்ணிக்கும் போது எப்படி அப்படின்னா எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு தபஸுங்கிற ஒரு அதில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருந்த காரணத்தினால் அந்த தூமம் அந்த தூமாகாரமாகவே அவருடைய சரீரமானது அந்த கலரில் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார் சரியா அதுக்கப்புறம் ம் நிர்மிதேன இவ பரி பவனலோலேன விரல பார்ஷ்வக பஞ்சரமிவ வாமாம்ச அவலம்பினா மேலும் என்ன அப்படின்னா அபிநவ பிச சூத்திர நிர்மித்தேன இவ அதாவது எல்லாம் வந்து அந்த யக்னோபவீதத்துக்கு போறது அவர் வந்து அந்த யக்னோபவீதம் பூனல் போட்டு இருக்கார் அது எப்படி அது வந்து அந்த யக்னோபவீதம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு யக்னோபவீதேன உத்பாசமான அந்த யக்னோபவீதத்தை போட்டுக்கொள்வதினால் ஒரு பிரகாஷ சோபமான காணப்படுகிறார் அப்படி இருக்கின்ற அந்த ஹாரிதர் அந்த எக்னோபீதம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அபிநவ பிசசூத்திர நிர்மித்தேன இவ அதாவது இப்போதான் முளைச்ச அந்த தாமரையினுடைய தண்டு அந்த அந்த தாமரை சூத்திரம் அந்த தண்டு அவை அதனால் நிர்மிக்கப்பட்ட ஒரு எக்னோபவீதம் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த தண்டு வந்து இப்போதான் முளைச்சுது அப்படின்னா புதுசாக இருக்குன்னா அதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் தின்னாவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற எக்னோப்ப வீதேன பரிலகுதையா பவனலோலேன ரொம்ப அது மில்லீஸா இருக்கின்ற காரணத்தினால் காத்தினால தள்ளப்படுறது அவர் நடக்கும்போது இப்படியும் அப்படியுமாக அந்த பூனல் வந்து நகர்றது அப்புறம் நிர்மாம்ச விரல பார்ஷ்வக பஞ்சரம் இவ கணயதா வாமாம்ச அவலம்பினையா ஸோ வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து நிர்மாம்சம் நிர்மாம்சம் அப்படின்னா ரொம்ப அவருக்கு வந்து சதை கிடையாது உடம்புல அதனால ரொம்ப ஒரு தின்னா இருக்கார் அதனால பாஷ் பார்ஷ்வாஸ்தி பிஞ்சரம் அப்படின்னா அஸ்தினாலே அவங்களுக்கு அந்த போன்ஸ் அங்கே இருக்கிற அந்த அவர் அவர் உடம்புல இருக்கிற அவருக்கு வந்து சதை ஜாஸ்தி இல்லாததுனால ஈஸியாக வந்து சரீரத்தில் இருக்கிற எலும்புலாம் தெரியிறது அந்த எலும்பு எலும்பெல்லாம் என்ற மாதிரி இருக்கான் இந்த கணயதா இந்த அவலம்பினா பாகத்தை வாமாச அந்த தொங்கிட்டு இருக்கோபவீதேன உத்பாசமான சரியா வரலாமா ஒரு நிமிஷம் தேவதார்ச்சனார்த்தம் ஆக்ருக வனலதா குசும பரிபூர்ண பண்ணப்புட்ட ஷிகரேண இதர இதர ி சவ்யம்னா உங்களுக்கு வந்து இந்த இடது கை லெப்ட் ஹேண்டு சவ்யேத்தர பாணிகிங்கிறது உங்களுக்கு ரைட் ஹேண்டு அவருடைய ரைட் ஹேண்ட் வந்து என்ன என்ன வலது கையில என்ன வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா ஒரு ஒரு இது ஆஷாட தண்டம் ஆஷாட தண்டம்ங்கிறது பலாச தண்டம் அந்த பலாச தண்டத்தினுடைய சிகரேன அதனோட மேல் பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா தேவதா அர்ச்சனார்த்தம் ஆக்ரஹீத தேவதையே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்டு வரப்பட்ட வனலதா அங்க இருக்கின்ற அந்த வன புஷ்பங்கள் அந்த அந்த வனலதா குசும பரிப்பர் வனலதா குசுமம் அந்த இதில் இருக்கிற கிரீப்பர்ஸ்ல இருந்து பறிக்கப்பட்ட குசுமங்கள் அதனால் பரிபூர்ணம் ரொப்பப்பட்ட பர்ண புட்டம் அப்படிங்கிறது இலையினாலே ஆக்கப்பட்ட ஒரு புட்டம்ங்கிறது தொன்னன்னு வச்சுக்கோ ஒரு பாஸ்கெட் மாதிரி அதோட சனாத்தம் அதோடு கூட இருக்கின்ற அந்த சிக்கரையனை அந்த பலாஷ தண்டம் பலாஷ தண்டத்துக்கு மேலே வந்து இது இருக்குது எது இருக்குது இந்த குசும பரிபூர்ண பர்ணபூட்டம் சரியா குசுமத்தினால் பூக்களினால் நிரப்பப்பட்ட ஒரு இலையினால் செய்யப்பட்ட ஒரு கூடையானது அந்த பலாச தண்டத்துக்கு மேலே இருக்குது அந்த பலாச தண்டேன வியாபிரத சவ்வேதர பாணிகி அந்த பலாச தண்டை தண்டத்தினால் வியாபிரத்த அப்படின்னா அதை வச்சுட்டுருக்கார் கையில் என்ன அப்படின்னா எந்த கையில் அப்படின்னா சவ்வேதர பாணிகினா லெஃப்ட் ஹேண்டோட இன்னொரு சைடு ரைட் ஹேண்ட் சரியா அதுக்கப்புறம்

தப்போவன மிருகேன அனுகம்யமான சோ இந்த ஹாரிதனானவர் ஒரு தப்போவன மிருகேண அனுகமியமான ஒரு தப் அந்த தப்போவனத்தில் இருக்கின்ற அந்த ஒரு மிருகம் ஒரு மான்னால பின்தொடரப்பட்டவராக இருந்தார் இப்போ வரப்போகிறது எல்லாமே வந்து அந்த மானுக்கு இப்போ போகிறது விஷான உத்காத்தம் உத்வகதா விஷானங்கிறது ஷ்ருங்கம் அதனுடைய அந்த கொம்பு அதனால் உத்காத்தம்னா பேட்டு எடுக்கப்பட்ட அந்த உத்வகதா ஸ்நானமிருதம் மிருதம் உபஜாத்த பரிச்சயன அதாவது அதனுடைய ஸ்ருங்கத்தினால் உத்காத்தம் தோண்டப்பட்ட ஸ்நானமிருதம் ஸ்நானமிருதம்ங்கிறது ஸ்நான மிருதங்கிறது அந்த ஜலம் தெளிச்சு அதனால ஈரமாக்கப்பட்ட மண் சரியா அதை வந்து தாங்கிட்டு இருக்கு அந்த அதனுடைய அந்த இது வந்து அதனுடைய சுருங்கத்துல இருக்கு அந்த மிருதம் உபஜாத பரீட்சையேன அந்த ஸ்நான மிருதம் அந்த ஸ்தான ஸ்நான அந்த ஈரமான மண்ணை உத்வகத்தா தாங்கி கொண்டிருக்கின்ற வையான வைகளும் உபஜாத பரீட்சையேன உண்டான ஒரு பரீட்சையாக ஒரு சம்பர்க்கம் எது எதோட அந்த நீவார முஷ்டி சம்பரித்தேன நீவாரங்கள் அப்படின்னாலே அவனுக்கு இதுல படிச்சிருப்ப நீவார என்னது சாக்குந்தளத்தில் வருமே நிக்கிற அந்த மிரு மிருதம் உபஜாத பரிச்சயின அதில் ஒரு அந்த ஸ்நான மிருத்திக்கால் நல்ல பரிச்சயமாக்கப்பட்ட மேலும் என்ன அப்படின்னா அந்த நீவாரங்கள் இருக்கே அதாவது அந்த அரண்யசாலிகின்னு போட்டிருக்கா அதாவது வனவ்ரீஹி அந்த அவைகளினுடைய அதை அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது அதனுடைய ஒரு ஒரு முஷ்டி அப்படின்னா அதனுடைய ஒரு பரிமாண விசேஷாக அதனுடைய அளவு அதெல்லாம் அங்கே இருக்குது தயா சம்பர்த்தித்தேன குஷு குஷ குசும குஷாகா குசுமாகா குசுமானி லதாக தாபிஹி ஆயாஸ்யமானே அதையவ லோலே அங்கே இருக்கின்ற அங்கே வந்து இதெல்லாம் இருக்கு போல இருக்கு அவைகளினால் ஆயாஸ்யமானே அப்படின்னா அந்த குஷங்கிறது தர்ப குசுமங்கள்ங்கிறது புஷ்பங்கள் லதாங்கிறது அந்த க்ரீப்பர் அவைகளினால் ஆயாசியமானேன்னா கேதம் பிராப்பியமானே அதையேவ லோலே திருஷ்டி அதனால் கேதத்தை அடைந்த அதனால் ஒரு சஞ்சல திருஷ்டியோடு இருக்குது சரியா அப்படி இருக்கின்ற அந்த தபோவன மிருகேன அனுகமியமான